நம்ம சரிகம் பாலிட்டில் சாம் சீசன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் ரெட்ரோ ஹீட்ஸ் ரவுண்ட் நடக்குது. இது வழக்கம் போல அர்ச்சனா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு ஸ்ரீனிவாஸ் பாடகர்மானவன் மற்றும் அபிரமி அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க. கூடவே ஜிகர்தண்ட WX படக்குழுவை சேர்ந்த நடிகர் ராகவா லாரன்ஸ் மற்றும் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க. இதற்கு நம்ம லிட்டில் சாம்ஸ் குழந்தைகள் எல்லாருமே பழைய படங்களில் வர காஸ்டியூம்ல வந்து 80s வந்த மெகா ஹைட்டான பாடல்களை எடுத்து சூப்பராக பாடி தெரிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சரிகம் பால இசைப்பயிற்சின்னு எடுத்துக்கலனாலும் அதில் இருக்க குழந்தைகளோட போட்டி போட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்க மலைய குயிலான அசானி அவர்கள் இந்த ரெட்டோ ரவுண்ட்ல என்ன பாடல பாடினாங்கன்றத தெரிஞ்சிக்க மக்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறையும் ப்ரோமோல நம்ம அசானியை பத்தி அபிஷியலா எதுவும் வெளியிடல. இருந்தாலும் உள்ளிருந்து வந்த தகவலின்படி இந்த வாரம் நம்ம அசானி அவர்கள் இளையராஜா மற்றும் SPB அவர்களுடைய பாடல தான் எடுத்து பாடியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. நம்ம சரியம்பாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மழலை குரல்னால மக்கள் மனதை பெரிய அளவில் கவர்ந்த ஒரு திறமையான குழந்தை தான் சஞ்சனா. அவங்க இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல ரஜினிகாந்துடைய தங்க மகன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில SPB மற்றும் ஜானகி அம்மா பாடின பூ மாலை என்ற போட்டி பாடலை எடுத்து சாம சூப்பரா பாடி அசத்திருந்தாங்க. இதை பார்த்த நடுவரான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் உன்னுடைய திறமைக்கு அளவே இல்லை, இந்த சின்ன வயசுல ரொம்பவே அற்புதமா பாடுற, அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி பாராட்டியிருந்தாரு. அதன் பிறகு இதற்கு சிறப்பு விருந்தினரா வந்திருந்த ராகவா லாரன்ஸ் அவர்கள் இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எழுந்து நின்று கை தட்டி நம்ம சஞ்சனா அவர்களை பாராட்டியிருந்தாரு. அதை தொடர்ந்து இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான ருத்ரேஷ் அவர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் சேர்ந்து நடிச்ச நினைத்தாலே இனிக்கும் படத்துல MSC அவர்களுடைய இசையில SPB அவர்கள் பாடிய எங்கேயும் எப்போதும் ஆல் டைம் ஃபேவரட் சாங் எடுத்து செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடி அசத்திருந்தாரு. அதன் பிறகு இந்த லிட்டில் சாம்ஸ்ல ரொம்ப கியூட்டான சுட்டி குழந்தையா மக்கள் மனதை பெரிய அளவில் கவர்ந்திருக்க சாத்திக் அவர்கள் ரஜினி மற்றும் கமல் அவர்கள் நடிச்ச நினைத்தாலே இனிக்கும் படத்துல MSV அவர்களுடைய இசையில SPB அவர்கள் பாடிய நம்ம ஊரு சிங்காரி என்ற பாடலை எடுத்து சாம சூப்பரா பாடி அசத்திருந்தாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சவனே நம்ம சாத்விக் அவர்கள் ரஜினியுடைய தீவிர ரசிகரான ராகவா லாரன்ஸோட சேர்ந்து ரஜினி ஸ்டைல் எல்லாம் பண்ணி சாம கியூட்டா அசத்திருந்தாரு. கடைசியா நம்ம மலைய குயிலான அசானியை பொறுத்த வரைக்கும் அபிஷியலான ப்ரோமோல வெளியிடப்படலனாலும் உள்ளிருந்து வந்து தகவலின்படி இசை நான் இளையராஜாவோட இசையில SPB அவர்கள் பாடின ஒரு ரெட்ரோ பாடலை தான் எடுத்து அவங்களும் சூப்பரா பாடி அசத்திருக்காங்க. அதற்காக நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கிட்ட இருந்து நல்ல பாராட்டுதலை பெற்றிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து இலங்கையை சேர்ந்த திறமையான குழந்தைகளான அசானி, கில்மிஷா மேலும் இதுல இருக்க மற்ற குழந்தைகளையும் சேர்த்து இதுல உங்களுக்கு யாரும் ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சரிகம பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க விரும்புறவங்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.